சாதாரண குடிமகனுடைய பையன் என்ன படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங். எஸ் ஆஃப் கோர்ஸ். கீழே கடந்தா கல்லு, வாயில இருந்தா பல்லு, அந்த மாதிரியான தமிழோட வந்திருக்காங்க. நம்ம வந்து அச்சு மூஞ்சிக்கெல்லாம் வச்சுட்டேன்னா குழவன்னு போற அந்த மாதிரி ஒரு தமிழ். அடுத்து இன்னும் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன என்ற பாடல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வருகின்றது. அது நீங்க சொல்லுவீங்க. பாகுபலி பாகுபலி பிரபலாஜ பிரதீப் பிரபலாஜ பிரதீப் இருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு பர்சனாலிட்டியை மீட் பண்ண போகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா யுஏயிலேயே வந்து மக்கள் அவரோட வாய்ஸால் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறவர்னு சொல்லலாம். பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். லைக் ஹோஸ்ட் பண்ணுவார், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், மிமிக்ரி நிறையா பண்ணுவார், ஆர்ஜேயாக இருக்கார். ஸோ அவரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட வந்து ஃப்யூச்சர் ஆர்ஜேஸ்க்கு வந்து என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாரு நம்ம செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, பிரபலமான யுஏயிலேயே ரொம்ப பிரபலமான பிரபல ஆர்ஜே பிரதீப் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை கின்னஸ் பிரதீப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வாங்க அவரை மீட் பண்ணலாம், நிறைய விஷயம் அவர் கூட பேசலாம், நிறைய அரட்டடிக்க போகிற அவர்கிட்ட. என்ஜாய் பண்ணுங்க ஷோவை. ஹாய் பிரதீப், வணக்கம். என்ன ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்லாம் சொல்றீங்க? என்னாச்சு இவ்வளோ நேரம்? ஓப்பனிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. உங்க ஸ்டைலே நான் காப்பி பண்ணேன். எப்படி இருந்துச்சு ஓப்பனிங்? ஆக்சுவலி கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. கூச்சமா இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி முகத்துக்கு பின்னாடி பேசி தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் முகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். உங்களோட வாய்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுல நானும் ஒண்ணு. ரொம்ப நல்லா, சோ அதனால கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ண, இமிட்டேட் பண்ண. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஓகே, அப்படியே பேசுறீங்க. நான்லாம் என்ன, நீ விட்ட சாயங்காலம் நீங்களே வந்து ஷோ பண்ணலாம் அந்த மாதிரி. थैंक यू थैंक यू. ஓ மை காட், அப்படியே எனக்கு ஃபியூச்சர் இருக்கு. அப்ப போட்டு விடு போட்டு விடு அப்படி சொல்லி அப்படி போட்டு வரது ஒரு பாயிண்ட். வெரி குட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் பாண்டிச்சேரிக்காரன்னு எனக்கு நல்லா தெரியும். பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யுஏயில் ஒர்க் பண்ணி, இதெல்லாம் தெரியும். அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களோட? ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள் எனக்கு. என்னுடைய வரலாறு, மை வரலாறு கொஞ்சம் பேடான வரலாறு தானே. எங்கே ஆரம்பித்ததுன்னா, வழக்கம் போல் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகனுடைய பையன். என்ன படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங். எஸ் ஆஃப் கோர்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாச்சு கோர் கம்பெனியில் போய் ஜாப் செட்டில் ஆகி வேற லெவலில் வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு நினச்ச பல கோடி பட்டதாரி இளைஞர்கள்ல நானும் ஒருத்தனாக இருந்தேன். அப்படி தான் என்னுடைய காலேஜ் டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே காலேஜ் டைம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்லாம் தேடி பார்க்குறப்போ கோர் கம்பெனிக்கு அந்த அளவுக்கு நமக்கு பிரெயின் கிடையாது. M3 அரியர் கிளியர் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுன்னீங்களா? அது M3 இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? நானும் இன்ஜினியர் தான். M3 தெரியாம எப்படி, எந்த யூனிவர்சிட்டி நீங்க? இல்ல வேணாம், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் அப்படியே மறந்துட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலி என் வாழ்க்கையில நான் வச்சிருந்த ஒரு மறக்க முடியாத அரியர்னா M3 அரியர். இன்ஃபேக்ட் எங்க மம்மி கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, உங்க பையன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டானா, ஊர்ல இருக்கிறவங்களாம் நம்பிடுவாங்க, ஆனா எங்க அம்மா நம்பவே மாட்டாங்க. இப்போ வரையும் சொல்லுவாங்க, என் பையன் எப்படிதான் பாஸ் ஆனானோ தெரியல இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, M3 நான் கிளியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா கடவுளோட பவர்ல அது ஃபைனல் செமஸ்டர்ல எந்த ஒரு அரியர் இல்லாம வெளியே வந்து. ஸோ அப்போதான் கோர் கம்பெனி பாக்குறப்போ அந்த அளவுக்கு பிரெயின் கிடையாது. கோர் நாலேஜ், டயோடு, ரெசிஸ்டர் இதெல்லாம் வந்து எங்க ஃபைனல் இயர்ல தான் பார்த்தது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்லாத காரணத்தினால சரி வேற ஏதாவது ஒரு வேலை தேடுவோம் அப்படின்னு சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ நான் தான் என்னோட ஃபேமிலியோட பிரெட் வின்னர். ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஓகே, ஸோ என்னோட ஃபேமிலி வைஸ் பார்க்குறப்போ இன்கம் நான் தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஜாப்ஸ்லாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது சும்மா ஒரு நாள் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு. அது ஒரு ஃப்ரெஞ்ச் பிளேஸில், அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி கேஷுவலாக சுற்றிட்டே இருக்கும்போது, என் ஃப்ரெண்ட் ரெண்டு மூணு பேர் அரியர் வச்சுருந்தவங்களாம் சென்னையில் போயிருந்தாங்க, அவங்க எல்லாமே ஜாப்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு கால் பண்ணி, ஜி இங்கே வாங்க ஜி, இந்த மாதிரி வேலை இருக்குது ஜி அப்படின்னு. அப்படியா ஜி, சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பி சென்னை போயாச்சு. மதுரவாயில் நண்பர் ஒருத்தர் பிரபுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வீட்டில் இருந்துட்டு அவரோட சட்டையை போட்டுக்கிட்டு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன். அவரு செலக்ட் ஆகல. பிபிஓ
ஒரு விபியோட இங்கிலீஷ்லாம் பேச சொன்னாங்க. நம்ம சின்னதுல ஃப்ரெஞ்ச்லாம் படிச்சதுனால என்னோட இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கலந்துருக்கும் அப்போ. ஸோ அப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர் அப்படி இப்படி ரா தான் போட்டு பேசுவேன். ஆர் யூ ஓகே? ஆல்ரைட். ஸோ இப்படி தான் என்னோட ஆங்கிலம் அப்போ இருந்துச்சு. நைஸ். அப்போது ஸோ பிபிஓவில் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போது அங்கே இருக்கிறவங்களே நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி துடுக்காக இருந்ததுனால அங்கே ட்ரைனிங் பேட்ச் அது இதெல்லாம் சொல்லி ஒரு 12 months அப்படியே போச்சு. பிபிஓ லைஃப் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சென்னை வாழ்க்கை வந்து ரொம்ப செமையாக என்ஜாய் பண்ணேன். சுற்றி சுற்றி போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்டில் என்னதானா நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக நம்ம இங்கே வந்து இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் அப்பயே சைடில் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் காலேஜ் டைம்லேயே வந்து ஈவெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு அப்போது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ கலைத்தாயின் கடைசி மகன் ஆகலான்ற ஒரு ஆசை ரொம்ப அடிமனசுலேருந்து ஒரு 6 months முன்னாடிலேருந்தே இருந்துருச்சு. பட் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது. சரி, அப்போ வந்து ஒரு அப்பியரன்ஸ் லெவல்லையும் நான் கொஞ்சம் கிளுகுன்னுலாம் இல்லைன்னு வைங்களேன். கிளாமர் கொஞ்சம் கம்மி தான், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறன்ற காரணத்தினால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அந்த டைமில். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அந்த நான் ஒர்க் பண்ண அந்த டொமஸ்டிக் பிபிஓவில். அப்போ வந்து நீங்கள் வந்து மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களான்னு, ஆ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் மிமிக்ரி பண்ணேன். நான் யூஸ்வலாக அங்கே இருக்கும்போது ஃப்ளோரில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து மார்க் பண்ணுவேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இல்லாதப்போ அப்படியே உங்களை மாதிரி யார்கிட்டையாவது பேசுறது அந்த மாதிரியான சேட்டைங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எப்படின்னா நான் கால் பண்ணி டீம் லீடர் அருண்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், டீம் லீடர் அவர், அவர் மாதிரி இன்னொருத்தவங்கிட்ட பேசிடுவேன். பேசிட்டு வர சொல்லிவிட்டு நான் மாட்டும் வேலை பார்த்துன்னு இருப்பேன். அங்கே போய் அவங்க நின்று அவங்களுக்கு பங்கமாகும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும். அதனால் எப்போவுமே நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வந்து அப்போருந்தே இந்த வாயை வச்சு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? அது அதுக்கு முன்னாடிலேருந்தே வாயை வச்சு அட்ராக்ட் பண்ணது. வாய் காந்தமானது வந்து கல்லூரி நமக்கெல்லாம் வாய் தானே பேசு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆமாம், அப்படி சொல்லலாம். ஸோ நான் இன்சூரன்ஸ் பண்ணேன்னா வாய்க்கு மட்டும் தனியாக இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லலாம். ஸோ அப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி இருக்கே. அந்த ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது அங்கேருந்து ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ சென்னையில் ஒரு ஆர்ஜேக்கான ஓப்பனிங் இருக்கு, நீ ஏன் போகக்கூடாது, நீ நல்லா பேசுறியா? எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு நான் அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சனான்றதும் எனக்கு டவுட்டு. வாய்ஸ் மாற்றி பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன், இப்போ கொஞ்சம் நேரம் இருந்தனா அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவேன். பட் ஆர்ஜேங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக அது நிறைய பேர் நினச்சிருவாங்கன்னா என்ன பேசி மொக்க போடுறதானே, அந்த அந்த அளவுக்கு கிடையாது. ஆர்ஜிங் ரொம்ப பெருசு. அது நான் அந்தளவுக்கு எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அதெல்லாம் நான் வர்த்தா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டெசிஷன் இருந்துச்சு. அப்போது அவரோட ஃப்ரெண்டு, அதாவது நான் ஒரு ப்ராசஸில் இருக்கேன், அந்த நண்பர் இன்னொரு ப்ராசஸில் இருக்கார், அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அவர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, நீ வேணால் அங்கே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுங்கள். எனக்கு பயம் வந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இன்ஜினியர் எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா தான் நம்ம வந்து எல்லாம் முன்னாடியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி தான் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அவர் கால் பண்ணேன், நண்பா இந்த மாதிரி ஏதோ ஆடிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப ஜாலியாக பேசினார், அவர் ஜாக்சன் துரைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நண்பர் வந்து அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்ன, ஜாலியாக ஜி நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேசுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எங்களுக்கு மேக்ஸிமம் கான்வர்சேஷன் எதுவுமே இல்லை. முடிஞ்சு அப்புறம் அங்கே போனோம், ஆடிஷன் அன்னைக்கு போனோம். போய் பார்த்தா கூட்டமா அது, மெரினா பக்கத்துல அந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து லைட் ஹவுஸ் பக்கத்துல, என்னமா இவ்வளோ கூட்டம், நம்மளால முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு, சரி ஒரு பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு, நம்ம தோக்க தானே போறோம், எப்படியும் அடிச்சு விடுவோம், என்னெல்லாம் பண்றாங்க பண்ண சொல்றாங்களோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆடிஷன்ல நிறைய பண்ணேன். நான் போன அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. நம்மளோட டிக்ஷன் செக் பண்ணுவாங்க, மொழி ஆளுமை எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்கு, அதுதான் பேசிக்கலி நான் ரொம்ப வீக்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால எனக்கு வந்து கூட்டத்தை பார்த்த உடனே அவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள் எல்லாரும் அவங்க பேசும்போது கீழே கடந்தா கல்லு வாயில இருந்தா பல்லு அந்த மாதிரியான தமிழோட வந்திருக்காங்க. நம்ம வந்து அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சுட்டேன்னா குழவேன்னு போற அந்த மாதிரி ஒரு தமிழ், என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. சரிடா தோகிறதுன்னு முடிவு பண்ணேசு, அடிச்சு பாப்போம் வந்தா வரட்டும் அப்படின்ற மாதிரி. சோ ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அது முடி கொஞ்சம் சரிங்களா, என்னதான் பண்ணீங்க நாங்களும் பாத்து தெரிஞ்சிக்கிறோம். நிறைய இருக்குமா இது, என்ன எப்பயோ நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்ச உடனே கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜெனரல் நாலேஜ்ல நான் வீக். ஓகே. சோ அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. அப்போதான் ஓகே நம்ம மிமிக்ரியில ஸ்ட்ராங், நம்ம டேலண்ட்டை அப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓவர்டேக் பண்ணும்போது அப்படி தான் ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாக்காக நான் உள்ளே போகிறேன். யார் மாதிரி மிமிக் பண்ணீங்க? நான் ஒரு 60 voices மேலே பண்ணுவேன். ஸோ இட் இஸ் நாட் லைக் தட் இவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு போயிடணும். ஓகே, ஜெயிக்கிறேன்னா அதெல்லாம் கரெக்டாக கிடையாது.
ஆமிச்சுட்டு போயிடணும், நான் ஜெயிக்கிறனோ தோகிறனோ இந்த விஷயத்த மட்டும் செஞ்சிடணும் அப்படின்ட்டு வருது. சரி போ உள்ளே போகணும். கடவுள் புண்ணியத்தில் வந்து ஆடிஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஸோ கூட்டத்தில் வந்து நீங்கள் கூட்டத்தில் ஒருத்தனாக சிறப்பாக செலக்ட் ஆகியாச்சு, உள்ளே போயாச்சு, ஆடிஷன் முடிஞ்சு. அப்போ தான் எனக்கு ரேடியோனா என்னன்றது தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரேடியோ கேட்குறதோட சரி. அப்போது அங்கே தான் நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 2.5 வருஷம் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் பார்ட் டைம் ஜாப் ஆகிறேன். ஓகே, ரேடியோ பற்றின ஒரு பேசிக், ரேடியோவில் என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் பேசக்கூடாது, இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதான் இப்போ சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ரேடியோ பேஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தோம். அப்போ நான் நைட் டைமில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், பிகாஸ் இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் தான். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் கிடையாது ஃபேமிலிக்கு. ஐ ஹாவ் டு கோ தேர் அண்ட் ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். சரி அப்போது வந்து நம்ம பிபிஓ ஜாபையும் விட்டுறக்கூடாது, விட்டோம்னா காலி ஆகிடும், வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது. பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஆமாம். அப்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்கிற உயரதிகாரிகள்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஷோலாம் பண்ணுறேன், நல்ல கொஞ்சம் நீங்கள் பார்த்து நான் நைட்லாம் பாட்டு போடுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எப்படிலாம் கைவிட்டு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் பாட்டெலாம் போடுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நைட் ஷிஃப்ட் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேறு எதுவும் ஆனால் நான் உங்களுக்கு பெருசாக எதுவும் கேட்கல அப்படின்னு. ஸோ அப்போது அங்கே இருந்து அவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஓகே ஏதோ பண்ணுறான், நைட் ஷிஃப்ட் மட்டும்தானே கேட்குறான், நம்ம ரெகுலராக நைட் ஷிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் கொடுப்பாங்க. அப்போது மார்னிங் நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஷோ பண்ணுவேன், ஸோ மதியம் ப்ளே அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நைட்டு கரெக்டாக அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். ஆமாம். அப்போது ஒரு தூங்குறது தூங்குறதுலாம் அந்த நம்ம இதில் பஸ்ஸு அதுலேயே தான், அம்மா உனக்கும் அங்கேயே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அது ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த சென்னையில் எப்படியாச்சும் ஒரு அடையாளத்தை பிடிச்சிட மாட்டோமான்ற ஒரு கனவு, இந்த இயக்கம் இருக்குல்ல, அது வந்து வெறித்தனமாக என்னை ஓட வச்சு. எப்படியாச்சும் நம்ம எங்கேயாச்சும் போய் நின்றுணும். ஏன்னா வீட்டில் சொல்ல முடியாது, நான் இப்போ வந்து நான் ரேடியோ ஜாக்கியாக போகிறேன் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சுச்சுவேஷன் தெரியும், நீ தான் பெரிய பையன், நீ இந்த மாதிரி செஞ்சிட்னா அது செட் ஆகாது. ஸோ அவங்களையும் நம்ம பிரேக் பண்ண முடியாது. அப்புறம் அப்படி ஓடின ஒரு ஓட்டம், தூக்கமே இல்லாத ஒரு ஓட்டம் தான். பஸ்ஸிலே தூங்கிடுவேன் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் எப்பவுமே போனாலும் ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பேன், அந்த பேக்ல எல்லாமே இருக்கும். வந்தவனே கூட நீங்க பாத்திருப்பீங்களே, எது கேட்டாலும் சரி எல்லாமே என் பேக்ல இருந்து நான் எடுத்து கொடுத்தேன். அது வந்து பேக் கிடையாது, என் சின்ன வீடு ஆக்சுவலி. ஓகே, மினி ஹவுஸ். ஆமா, அந்த சின்ன வீட்டில் தான் எல்லாத்தையும் வச்சிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஃபுல் டைம் ஜாக்கா மாறக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. ரொம்ப நாளா இப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோமே, ஒரு பிரேக் வேணும்ல, எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே ஓடிட்டு இருக்குது, ஃபுல் டைம் ஜாக்காக மாறலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து ஒரு பிளே குரூப்போட, ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கும்போது ஒரு பிளே குரூப்போட அசோசியேட் ஆயிருந்தேன். அப்புறம் பிளேஸ்லாம் அப்படி அந்த சைடில் ஒரு சைடில் அதெல்லாம் போயிடுச்சு, அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான ப்ராக்டிஸ் அதெல்லாம் ஒரு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு. ஃபுல் டைம் ஜாக்னா இங்கே இருந்துட்டு நான் வெளியில் போகிறப்போ ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபார்மெட் ஆல் இண்டியா ரேடியோ ஃபார்மெட் வந்து வேறு, அடுத்து இன்னும் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன என்ற பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. இது வந்து பிரைவேட் ஸ்டேஷன்ல நீங்க போய் கேட்பீங்களா இந்த மாதிரி? எப்பவுமே கேட்க மாட்டாங்க, கலையில அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கான ப்ரொசீஜரை பிரேக் பண்ணி இப்போ வெளியில வரணும்னா அதுக்கு வேற ஸ்டைல் வேணும், வேற அடாப்ட் பண்ணணும். ஸோ அப்போது கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய தப்பு பண்ணி ஆல் இண்டியாவில் நிறைய கற்றுக்கிட்டோம். அது எல்லாத்தையுமே வச்சுட்டு சரி ப்ரைவேட் ஸ்டேஷன் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இருக்கிற ஸ்டேஷன், சென்னையில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் ஸ்டேஷன்லேயும் ஆடிஷன் டெய்லி, மச்சான் எங்கடா இருக்க ஆடிஷனில் இருக்க மச்சான், டெய்லி ஆடிஷனில் இருக்க மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆடிஷன் கொடுத்து டெலிவிஷனும் நான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸ்லி. அப்போது டெலிவிஷனுக்கு பயங்கரமான ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அகெயின் கிளாமரா இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக. ஏன் அடிக்கடி இதே சொல்லிட்டு அந்த ரிஜெக்ஷன் வந்து இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கருப்பு அஜித்னு சொல்லுவோம் நாங்கள், அஜித் ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க, எனக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை, இந்த அம்மா ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்கு, எனிவே ஐம் சாரி, செஞ்சிருங்க என்ன செஞ்சிடாதீங்க, சம்மந்தப்பட்டவங்கள செஞ்சு விடுங்க. ஸோ ஏன்னா இது ரிஜெக்ஷன்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன்ஸ், ஒரு கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுற ஒரு ரிஜெக்ஷன்ஸ். அப்போ டெலிவிஷன் நமக்கு செட் ஆகுது போல இருக்கு, ஸோ நம்ம ரேடியோக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போது சின்சியராக ட்ரை பண்ணும்போது அட்லாஸ்ட் ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷனில் ஐ காட் ஷார்ட்லிஸ்டட். ஸோ இன்னொரு ஃபீமேல் நானும் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிறோம். ஸோ அப்போ அங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெண்கள் தான் வேணும், எனக்கு ஒரு பெண்ணினுடைய குரல் தான் கேட்பாங்க, ஆம்பளை அசிங்கமாக பேசினானா யாரெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அவங்க கேட்டால் நான் அதுக்காக நைட்டிலாம் போட முடியாது சார், தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது எதுவுமே இல்லைப்பா, எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக கிளம்பி வந்துட்டேன்.
நான் இதுக்கப்புறம் வேலை செஞ்சால் முழு நேரம் ஆர்ஜேவை தான் இருப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வேலையை வேற விட்டேன் நான், சரி பண்ணிட்டேன். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் பிபிஓக்கு மாறிட்டேன். ஸோ சம்பளம் பத்தாத காரணத்தினால அங்கே மாறியாச்சு. அங்கே ஃபுல்லுமே நைட் ஷிஃப்ட் தான், அங்கே யாரையும் போய் ரெக்வஸ்ட் போகணுன்னு அவசியம் கிடையாது. அவன் ஃபுல்லாக யூஎஸ் ப்ராசஸ் இல்லை. ஸோ அதனால் மை நேம் இஸ் மைக், ஐ எம் காலிங் ஃப்ரம் த ப்ரொவைடர்ஸ் ஆஃபீஸ், ஹவ் கேன் அசிஸ்ட் யூ, இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. சரி விட்டுரு, இதையும் நம்ம விட்டுருவோம்னு சொல்லிட்டு வேலையை விட்டாச்சு. வேலையை விட்டேன், சரி சம்பளம் வேற கொடுக்கணும். அப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி விட்டேன் போகலான்ட்ருக்கேன் முழு நேரமாக, என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னாங்க. சரி உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னா ஓகே டன் சொல்லிட்டாங்க. தெய்வமே வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஃபைனலாக அந்த பெரிய ரேடியோ ஸ்டேஷனில் வாய்ப்பு வருது. ஸோ அப்போது வந்து ஃபீமேல் வாய்ஸ் தான் ப்ரியாரிட்டி, மேல் வேணாம், நீ வேணால் ப்ரொடியூசராக இருந்துக்கோங்க, இது மாதிரி ஸ்கிரிப்டாக ரைட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சரி அப்போது வேலைக்காகாது, நம்ம நான் நடித்தா ஹீரோ தான், சும்மா ப்ரொடியூசர் பின்னாடிலாம் என் வாய்ஸ் போகணும் ஆளாக எனக்கு தெரியாது நான் போவேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். சரி அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வீட்டுக்கு போவோம், வேலையை விட்டாச்சு, வேலையை விட்டு துடுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போவோம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். இட் வாஸ் அ ஜான் மந்த், அவன் ஒரு ஜானில் வந்து பொங்கல் வீட்டுக்கு போவோம். ஏன்னா இது வரைக்கும் வீட்லேயே இருந்தது கிடையாது, ஸ்கூலிங்கும் நான் வந்து ஸ்கூலிங் முடித்த பிறகு காலேஜும் சிதம்பரத்தில் படித்தேன். ஸோ அதனால் வீட்டுக்கு போகிற வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே, வீட்டுக்கு போய் பொங்கல் என்ஜாய் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா எது வந்தாலும் பார்க்குறோம், மறுபடியும் வந்து நம்ம வேலை தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு, அப்படி எதுவும் செட் ஆகலைன்னா நம்ம பிபிஓக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிஸ்க், என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் அது. ஸோ ரிஸ்க் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன், பாண்டிச்சேரி டு சென்னை, சென்னை டு பாண்டிச்சேரி நான் பஸ்ஸில் வந்துட்டே இருக்கேன், பைபாஸில் வந்தேன். ஸோ அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, திடீர்னு பாண்டிச்சேரிக்குள்ளே வந்தோடனே அந்த டிரைவர் அண்ணன், பிஆர்டிசி டிரைவர் அண்ணன் வந்து தெரியாதனமாக ரேடியோ போட்டேன். ஸோ அந்த தெரியாதனமாக போட்ட ரேடியோவில் என் காதில் வந்து ஊஞ்சி பாருங்கள், ஆடிஷன் போயிட்டுருக்கு ஆர்ஜே தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ரேடியோவில் வந்துச்சு. ஸோ என்னென்ன இது ஆர்ஜே, சரி ஓகே நம்ம பொங்கலுக்கு கொண்டாட தான் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது, லீவை நல்லா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனவுடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிக்கோங்கல்ல, அப்படி ஏதோ ஆள் வேணும் போல் இருக்கிறா சூரியன் எஃப்எம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, ஏடா ஏதோ ட்ரை பண்ண போகிறேன்னே சூரியன் எஃப்எம்ல இருக்காமடா போக வேண்டியதுனடா அப்படின்னு மறுபடியும் அப்ரூவல் அவங்க சைட்லேருந்து வந்ததுனால ஓகே நாளைக்கே நான் நீங்களே டைவர்ட் ஆக நினச்சா கூட ஆர்ஜே வந்து உங்களை விடமாட்டேங்கல்ல, உடனே ஆடிஷன் போடா அப்படின்னு சொல்லி மறுநாள் ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போன பிறகு அங்கே இருந்த க்ரௌடில் ஷார்ட்லிஸ்ட் ஆகி ஸோ ஃபைனலைஸ் ஆகினேன். அப்போது அங்கே ரொம்ப அந்த அமர் சார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மட்டும் நீங்கள் மீட் பண்ணும், மீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவர் தான் ஸ்டேஷன் ஏறிட்டாங்க. ஸோ அப்போது அங்கே போனோடனே எல்லாம் முடிஞ்சது சிறப்பாக சந்தோஷமாக. தம்பி அப்போது அங்கே வந்து ஒரு பொங்கல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவோம், ஒரு ஃபோர் டேஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க வாயிலோடு விளையாடின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரோக்ராமுக்காக நாங்கள் இருக்கிறோம், முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எஸ்ஆர் நோலாம் இல்லை, பாசிட்டிவான ஃபீட்பேக் வருது, அது மட்டும் என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது, பட் எஸ்ஆர் நோவான்னு தெரில, நான் மறுபடியும் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன் வெளியே போகிறான்னு தெரில, வீட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஆமாம் வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என் தாய் வேறு இப்படி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுவோனமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்லே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாசல் நின்று அங்கே வந்து அந்த சூரியன் எஃப்எம்மோட லோகோ இருக்கும் அந்த கதவில், அங்கே நின்று சரி எப்படி வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு கேவலமாக பக்கித்தனமாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் நமக்கு வந்தது இவ்வளோ தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக பொங்கல் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் வர சொன்னாங்கன்னு சொல்லி சூரியன் எஃப்எம்மோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே நம்ம ஆட்டத்தில் இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஜாலியோடு போனோடனே அங்கேருந்து ஹெச்ஆர்கிட்ட வந்து பேசினாங்க. அப்புறம் ஹெச்ஆர் எல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முழு நேர ரேடியோ ஜாக்கியாக மாறியாச்சு. ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு, அதுதான் முழு நேர ரேடியோ ஜாக்கியாக மாறினது. ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் ரேடியோவில் ஷோ பண்ணால் போதுன்றது தான் என்னுடைய கனவாக இருந்துச்சு முதல்ல. எனக்கு அது வருமா என்னன்னு தெரில, அதுக்கு நான் வர்த்தா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு கரெக்டாக நல்லா ஷோ பண்ணி நிறையா ஷோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முழு நேர ரேடியோ ஜாக்கியாகவும் மாறியாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், அப்போது மச்சான் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு மாதம் நம்ம ரேடியோ ஜாக்கியாக வாழ்ந்துனோடா, அவ்வளோதான் பெருசாக எனக்கு அதெல்லாம் வேறு எதுவும் இல்லைடா அந்த மாதிரி. ஆமாம் என் நண்பர்கள் வந்து ஆக்சுவலி அப்போல்லாம் எங்களுக்கு அதிகபட்சம் சாப்பாடுனா காலையில் அம்மா உணவகத்தில் சாப்பாடு, மதியமும் முடிஞ்சால் அம்மா உணவகத்திலே முடிச்சிருவோம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து ஒரு மேகி
இது மேகி தான் எங்களுக்கு நிறைய, எங்களுக்கும் மேகிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ரிலேஷன்ஷிப். ஆமாம், 2 மினிட்ஸில் செய்ய தெரியாது, சமைக்க தெரியாது, ஓகே அட்லீஸ்ட் இதையாச்சும் நம்ம செய்ய தெரியுமே சொல்லி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டஃப் டைம்ஸ் வைங்களேன். அது என்னோட ஆக்சுவலி நீங்கள் பேசும்போது கேட்கும்போது ரொம்ப ஜாலியாக ஒரு பர்சன், இவரோட லைஃப் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல. ஆனால் பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அடி ஒன்று ஒன்று அடி இல்லை, அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான். நிறைய ஹேர்டல்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. ஃபுல்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஆர்ஜேல யார் இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க. ஸோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்பிரேஷன், எனக்கு ஒரு ஆள் இல்லை, எனக்கு யாருமே ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கல. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா, உங்ககிட்ட நல்ல விஷயம் இருக்கா, நான் அது உங்ககிட்ட கற்றுக்குவேன், அதில் எனக்கு எந்த ஒரு கூச்சமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஸோ அப்படி தான் ஆக்சுவலி என்னோட விஷயத்தில் நான் பார்க்குறப்போ, எனக்கு குருநாதர்னா எல்லாருமே குருநாதர். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்களா, ஓகே அப்போ நான் அதை நான் உங்ககிட்ட வந்து எடுத்துக்கலாம், நல்லது தானே, தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கேன். ஸோ அப்படி தான் வந்து ரேடியோக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ரானது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் அங்கே போயிட்டு இருந்துச்சு ஜேர்னி. அதுக்கப்புறம் துபாயிலேருந்து ஒரு கால் ஒன்று வருது, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து சென்னைக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ, ஆக்சுவலி நீங்கள் துபாய் பிளான்லாம் நீங்களாக ஸ்டெப் எடுக்கலை, தானாக வந்தது நமக்கு. ஓகே, அவங்களுக்கு ஆர்ஜே நிவி இருக்காங்க இல்லையா, கின்னஸ் ஹோல்டர், கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் ஆர்ஜே நிவி, அவங்க எனக்கு கால் பண்ணாங்க ஒரு நாள், ஒரு ஒன் ஃபைன் மார்னிங். அப்போ வந்து நான் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன். ஸோ அந்த முக்கியமான வேலை சம கோபத்தில் இருந்தேன். அந்த கோபத்தில் வந்து அவங்க கால் பண்ணாங்க, நான் வந்து இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க நான் வரலைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். முடிஞ்சு அதுக்கப்புறம் 2-3 தடவை அவங்க கால் பண்ணாங்க, நிராகரிப்பாப்புன்னு, ஒரே நிராகரிப்பாப்பு தான், என்ன துபாயிலெல்லாம் வேலைலாம், என்ன வளமில்லை என் திருநாட்டில், ஏன் நான் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்ற பஞ்செல்லாம் பயங்கரமாக படித்து வச்சுருந்த ஒரு காரணத்துக்காக நான்லாம் வரலைங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அன்புன்னு சொல்லிட்டு, அப்போ அவர் தான் என்னோடய ஷோ பற்றின விஷயங்கள், ஷோ லிங்க்ஸு அது எல்லாத்தையுமே அவர் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கார் போல இருக்கு. ஸோ நிறைய அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காருன்றதே எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அன்பு பேசினா, அப்புறம் அவர் கால் பண்ணார், அவர் கால் பண்ணி மச்சான் உனக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ரா, நீ தயவு செஞ்சு கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். எனக்கு பெருசாக ஒரு அபிப்பிராயம் இல்லை. அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் நான் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு அதுவுமே பண்ணல, இங்கே கால் பண்ணி எதுவும் செக் பண்ணுவோம்ல, துபாய் போகிறோம் எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணல. அப்புறமா சரி அன்பு பேசினார், அன்பு பேசினதுக்கப்புறம் நிவியோட பேசினேன். நிவி வந்து உத்ரா பேச சொன்னாங்க, உத்ரா ஆர்ஜே உத்ரா இருக்காங்க, ஸோ ஆர்ஜே உத்ரா, ஸோ அவங்கெல்லாம் சீனியர்ஸ். இவங்க எல்லாருமே ஒரு உத்ரா சார்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினேன், அப்புறம் ஆர்ஜே நிவிக்கிட்ட ஒரு 2-3 மணி நேரம், அடுத்தடுத்த கால்ஸ் இருக்கும். பெருசாக என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இவன் என்னை ரொம்ப ரொம்ப ஓவராக பேச வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகி ஏப்ரல் 10. எந்த இயர் வந்தீங்க? இட் வாஸ் 2017. முன்னாடி நாள் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஷோ போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே ப்ராப்பராக நாங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ரிலீவிங்லாம் வாங்கிட்டு வருது. 9ஆம் தேதி ஷோ முடியுது, தில்லுமுள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு 8:00 ஷோ. ஷோ முடிச்சுட்டு நேராக நான் வீட்டுக்கு வந்து லக்கேஜ் எடுத்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து பிரேக்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது, பிரேக்கே கிடையாது. என்ன பண்ண, வந்த உடனே ஓகே துபாய் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய பெரிய கட்டடங்கள், வா திஸ் இஸ் த ஃபாரின் லைஃப், வி ஆர் கோயிங் டு என்ஜாய், ஐ அம் எ ஃபாரினர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. அப்புறம் அப்படி தான் கில்லிக்குள்ளே வந்தது. ஸோ கில்லி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. எஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களை வந்து எங்களுக்கு கின்னஸ் பிரதீப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு, அந்த கின்னஸ் பத்தி எப்படி அதை வாங்கினீங்க, என்ன ஆக்சுவலி அதோட பேக்ரவுண்ட் என்ன, அப்புறம் அதை வாங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வரலாறு ஒரு சிறப்பான வரலாறு. அந்த வரலாறுக்கு சொந்தக்காரங்க யாரு, அந்த வரலாறு உருவாகிறதுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா எங்களுடைய கில்லி குடும்பம், எல்லா ஆர்ஜேஸும், ஆர்ஜே நிவி மிக முக்கியமான காரணம், ராஜமாதாவா கில்லினுடைய ராஜமாதாவா திகழ்ந்துட்டு இருந்த ஆர்ஜே நிவி, அப்புறம் உத்ரா சார் அண்ட் ஹாசினி அண்ட் ஆர்ஜே அஞ்சனா, அதுக்கப்புறம் ஆர்ஜே அருண், தாரணி, கிருஷ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அந்த அந்த ஃபேமிலியோட பாகுபலி, ஆர்ஜே பிரதீப் விட்டுட்டீங்களே, சரி சொல்லுங்க, அது நீங்க சொல்லுவீங்க, பாகுபலி பாகுபலி பிரபல ஆர்ஜே பிரதீப், பிரபல ஆர்ஜே பிரதீப் நீங்க சொல்லுங்க. ஸோ அது ரொம்ப ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ரேடியோவுக்காக நான் ரொம்ப ஏங்கின ஒரு காலத்தில், சரி எப்படியாச்சும் ரேடியோ கைப்பிடிச்சிட மாட்டோமான்னு ஏங்கின ஒரு காலத்தில் நான் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், மச்சான் நம்மளாம் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஷோலாம் பண்ண மாட்டோம்டா, அந்த கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணுவோமாடா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அதெல்லாம் முடியாது மச்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன். மச்சான் நான் நீ வேணால் பாரு, பண்ணலாண்டா, ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலாண்டா,
இட்ஸ் பாசிபிள் தான். என்னைக்கு ஒவ்வொரு நாள் பசியில் வளரியிருக்கேன் போல இருக்கு, எனக்கே தெரியாமல். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் வாங்கிட்ட பிறகு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிட்ட பிறகு எனக்கு மெசேஜ் பண்ண, மச்சான் சொன்னதை செஞ்சுட்டடா அப்படின்னும் போது தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது. நான் என்றைக்கோ பசியில் பல விஷயங்களை வளரியிருக்கேன்டா, இதெல்லாம் இப்படி நடக்குதாடா அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி நிறைய நண்பர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க. அதை விட ரொம்ப ஸ்பெஷல்னா, யார் என்னன்னு எனக்கு சம்மந்தமே இல்லாத பல நண்பர்கள், அமீரகத்தில் சேர்ந்த எல்லா நண்பர்களும் சரி, ரேடியோ கேட்குறவங்களாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஜெயிக்கல, நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வேறு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வேறு, என்னோட சேர்ந்து எங்கள் கில்லி குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் பண்ணுது இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ என்னோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த கின்னஸ்க்கு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அகைன் நான் சொன்ன மாதிரி ஆர்ஜே நிவி, ஆர்ஜே உத்ராயன், எங்களோட கில்லி குடும்பம். இது இந்த அளவுக்கு பெருசாக்குனது யாருன்னா, அமீரகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், தமிழ் மேல் ஆர்வம் கொண்ட நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அது பெருசாக்குனது வந்து அவங்க தான். ஸோ இவங்க எல்லாம், ஆமாம் நீங்கள் தான், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் இல்லைன்னா அது அவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. அது வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் தான். எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொன்னோன்னே யோசிச்சு பார்த்தேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜ் நான் கின்னஸ் டைம்ல என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஃபுட்டேஜ் என்ன பண்ணியிருப்பேன், நான் சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆடி இருக்கேன். அது யாருக்கு யாருமே வெளியில எடுத்து போடல. ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக நான் வந்து எடுத்து பார்க்குறப்போ, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்னோட கூட இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ என்னோடய தங்கச்சி இருக்காங்க அவங்க, அப்புறம் ஆர்ஜே ஹாஸ்னி, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோஸ் எடுத்து பார்ப்பாங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு டவுனாக இருக்கும்போது எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்து இந்த நம்ம கின்னஸ் வீடியோ தான். ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்க்குற பழக்கம் முன்னாடி கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டே இது நல்லா இருக்குல்ல இந்த டைம்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ என் தங்கச்சி எனக்கு கால் பண்ணி கேட்குறேன், எல்லாரும் அழறாங்க, நீ அழறியா என்ன மூஞ்சில, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு ரொமான்ஸ் கூட இல்லையே இந்த மூஞ்சில, என்னதான் அப்படி. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நான் போய் ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் நான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. எங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கும் அனுமதி கிடையாது. எப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும், லைன் கிங் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? லைன் கிங்கில் வந்து சிம்பா பிறந்தவொடனே தூக்கி காமிப்பாங்கல்ல, அவங்க பார்த்தோடனே எல்லா மிருகங்களும் ஜாலியாக சவுண்ட்லாம் கொடுக்கும். பாகுபலியிலே அதே தானே தூக்கி காமிப்பாங்க? ஆமாம், நான் எனக்கு ஏதோ லிங்க் இருக்குது உங்கள் டீமுக்கும் பாகுபலிக்கும். பாகுபலியில் நீங்கள் ரேடியோ கேட்டிங்கன்னா என்ன தமனான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தான் காலிங்கில் வந்து தமனா வாய்ஸ்லாம் பேசினதுக்காக. தமனா வாய்ஸ் பேசுவீங்களா? அங்க நான் பேசுறது தமனா வாய்ஸாக மாறிடுச்சிங்க. அப்போது அந்த அந்த ஃபீல், அந்த எல்லாரும் வந்தது, அது அந்த ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்தது. விட்டுருந்தீங்கன்னா நான் வெளியில டப்பா உடங்கடா அப்படின்னு சொல்லி வெளில குச்சி போய் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் அந்த அளவுக்கு விடலை, கொஞ்சம் அடகுடகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் கம்முன்னு அப்படியே உம்முன்னே இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி ரொம்ப தூரத்துல இருந்தா டிராவல் பண்ணி வந்தாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுவேன் சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே கூட நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. இன்னும் சார் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேசுகிறோம், ஸோ நாங்கள் எங்கள் வேலை செய்கிறோம், ஆனால் நாங்கள் நல்லா அதை செய்யணும், நாங்கள் இதை வெற்றிகரமாக முடிக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலேருந்தும், அமீரகத்துலேருந்து பல்வேறு பகுதியிலேருந்து மக்கள்லேருந்து கிஃப்ட்லாம் இட்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் இதை சாப்பிடுங்க, உடம்பு சூடாக இருக்கும், தூங்கலை, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 5 மினிட்ஸ் பிரேக்கு. ஸோ அதை நாங்கள் அக்யூமுலேட் பண்ணி தான் பிரேக் எடுப்போம். அப்போ வந்து நம்ம முக்கியமான எந்த வேலையும் செய்ய முடியாது. அதாவது வெளியில் போகிறதுல போக்குவரத்துலாம் எதுவுமே துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்த 5 நிமிஷத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால அதிகமாக நாங்கள் சாப்பிடவும் இல்லை. ஸோ அதுக்காக என்னென்னா அந்த பாசியில் வந்து உடம்பு சூடாகிடும் சொல்லிட்டு பாசியில் சாப்பிட்றதுக்கு எட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்று ஒன்று எட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு அண்ணன் மார்க்கெட்டில் வேலை செய்கிறார், என்கிட்ட எதுவுமே கிடைக்கல தம்பி, தர்பூசணி தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எட்டு வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்டு. அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். சீரியஸ்லி வெரி நைஸ். ஓகே, நான் உங்களை வந்து கருப்பு அஜித்னு சொன்னேன் இல்லையா, பயங்கரமா சிரிப்பு வருது உங்களுக்கு. நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சிரிப்பை, நீங்க கண்ட்ரோல் பண்ணுமா இல்லையா? இல்ல, நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். சில சிரிச்சிருக்கேன், சிரிப்பு வந்தா சிரிச்சுண்ணா. ஆக்சுவலி அதுதான் எங்களுக்கு. நான் எதுக்கு கேட்க வந்தேன்னா, அப்படியே ஷோ பண்ணிட்டே இருக்கீங்க, சீரியஸா ஒரு ஃபேனோட பேசிட்டு இருக்கீங்க, சீரியஸா பேசிட்டு இருக்கும் ஒரு டக்குனு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? எப்படி ரியாக்ட் பண்ணீங்க சொல்லுங்களேன். இல்லை, அது நிறைய நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நிறைய ரேடியோ ஜாக்கிக்கு வந்து ப்ரப்போசல் வர்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், வரலனா தான் தப்பு. ஸோ ஆக்சுவலி அந்தளவுக்கு நம்புகிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, அது வந்து நம்புகிறாங்க, அந்தளவுக்கு நம்புகிறாங்க. இவன் டெய்லி நம்மளோட இருக்கிறான், நம்ம சொல்கிற விஷயங்கள் கேட்குறான் அப்படின்னு வரும்போது அந்த நம்பிக்கை அவங்க நம்ம கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம அதே நம்பிக்கையை திருப்பி கொடுக்கணும் இல்லை? அது வந்து காதலாக கொடுக்கக்கூடாது, நட்புன்ற நம்பிக்கையை கூட திருப்பி கொடுக்கணும். அப்போ நம்ம உங்களுக்கு
புரியுது. நீங்கள் சொல்கிறது வேறு. இப்போ என்னென்னா ஸ்டேஷனுக்குலாம் வருவாங்க, அப்போ ஷோ கேட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி ஃபஸ்ட்டு மெசேஜ்லாம் வரும், ஃபேஸ்புக்கிலலாம் லவ் கிஃப்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்ப்பாங்க, நேரில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான அன்பு இருக்கு இல்லையா. அது ஒரு சில பேர் அப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை வாங்கிட்டு அதனால அவங்களை உதாசீனப்படுத்தவும் கூடாது. ஓகே, அதுக்கு நான் தகுதியானா எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அது உண்மையானது கிடையாது. சும்மா உங்களுக்கு மேபி தோணியிருக்கு, சந்தோஷம், எனக்கும் பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்தது எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்ணி வச்சுக்குவேன். அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் நட்பையும் அவங்களுக்கு என்னோட தரப்புலேருந்து திருப்பி கொடுத்துருவேன். குட், தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி பிரபலமாக இருந்தாவே கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிரபலம்னாவே ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ணுறது, பக்காவாக ஃபேஸ் பண்ணுறீங்கல்ல. அதெல்லாம் சிறப்பாக ஃபேஸ் பண்ண, முன்னாடி இருந்ததுக்கு வந்து இப்போலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான், எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுலாம் முதல்ல தெரியாது. கொஞ்சம் இப்போ வர வர அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இங்கே வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு சில டைமில் தோணும், என்னடா நம்ம இங்கே இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமோ, இப்போ ஊர்லலாம் நம்ம செம்மையாக கெத்து பண்ணுவோம், மாஸ் பண்ணுவோம், இதெல்லாம் அப்படியே ரொம்ப அமைதியாக சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி, அப்போ வீட்டில் யார்ட்டுமே பேச முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இப்போது எனக்கு கால் பண்ணுவாங்க ஷோவில் வந்து என்னென்னா, கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்றைக்கி பேசலை உங்ககிட்ட, அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ நம்ம எது டெய்லி ஒரு தடவை பேசுவோம், டெய்லி ஒரு தடவை பேசி கேட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் நான் பெருசாலாம் கேட்க மாட்டேன். நல்லா இருக்கீங்களா பிரதர், சாப்பிட்டீங்களா? நான் இது வரைக்கும் யாருமே கேட்கல பிரதர் காலில் இருந்து, நான் உடனே போய் சாப்பிடுங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். எனக்கும் லிஸ்னஸ்க்கும் உண்டான அந்த நட்புன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்பு. ஆமாம், இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா எனக்கு அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்குறாங்க, அது எவ்வளோ விலை மதிப்பு அது கிடையாது, அந்த மார்க்கெட்லேயே எங்கேயுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட விஷயம் கிடைக்கும் போது அதை நம்ம ப்ராப்பராக டெபாசிட் பண்ணி வைக்கிறது தானே நல்லது. ஸோ அதனால் இது வரைக்கும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அதுதான் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி பல நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட அன்பெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி செம்மையான ஒரு ஜாப் இல்லை இது? லைக் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, லேப்டாப் தட்டிட்டு கோட் போட்டுட்டு. இல்லை, அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது, இதே மாதிரி லைஃப் போச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது This is not me. நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் இது கிடையாது. எனக்கு என்னால் இன்னும் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலைக்கு வந்தது. ஸோ இந்த வேலையில் வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிச்சே ஆகணும். இன்றைக்கி நான் ஒரு நாள் ஷோ கேவலமாக பண்ணிட்டேன்னு வைங்களேன், இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அன்னைக்கு தான் கேட்டிருப்பீங்க, அப்போ நான் கேவலமாக பேசிட்டேன் வைங்களேன், என்னடா இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நிறைய டாஸ்க் இருக்குது, நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ரிஸ்க் நிறைய இருக்குது இதில். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான ஆயத்த பணிகள் அதிகம், அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதிகம், அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்கும். ஏன்னா எனக்கு ஒரு 7 வருஷம் ஆச்சு, நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக சீரியஸாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது கைப்பிடிச்சு கூட்டினது. ட்ரீம் பண்ணால் மட்டும் பத்தாது, பசியில் வளர்னா மட்டும் பத்தாது, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஓடணும், ஓடக்கூடாது, ஓடிட்டே இருக்கு, ஓடணும். ஓகே, அப்போ ஆர்ஜே பிரதீப் மாதிரி ஆயிரலாம் எல்லாரும். இல்லை, ஆர்ஜே பிரதீப் வேண்டாம், ஆர்ஜே பிரதீப் வேண்டாம், ஒருத்தர் போதும் ஆர்ஜே போதும். இல்லை, இது ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்கிற நிறைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு துறையில சாதிக்கிறாங்கன்னா உடனே அதே துறையில யார் பெருசா இருக்காங்களோ அவங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து, அது அது என்ன அதுன்னா அந்த ஆளோட நீங்க வந்து நின்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடக்கிற மாதிரி. அப்பெல்லாம் கிடையாது, நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, உன்ன மாதிரி எல்லாருமே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தேன்னா, தட்ஸ் இட். ஓகே, ஆர்ஜே பிரதீப் அவர்களே, உங்களோட 24 hours உங்களுக்கு பத்தாது நிச்சயமாக. உங்களோட 24 hours பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, அதுக்கு ரொம்ப தேங்க் யூ. We are so happy, we are so proud of you. இன்னும் நிறைய உங்களை பத்தி சொல்லிட்டே போலாம், ஆனா ஷார்ட்டா நாங்க முடிச்சுக்கிறோம். தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச். எங்களுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களை மாதிரியே இல்ல உங்களுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சீரியஸாக சொல்கிறேன், ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஷோவை, நிறையா ஃபன்னாக இருந்தது, நிறையா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் என்ன கலாச்சிருக்கீங்க, ரேடியோவை விட அளவுக்கு இல்லை. நான் வந்து ஒன்றும் பேசலை, நம்ம வரலாறு கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு, அது சோகமாக சொன்னால் பார்க்க மாட்டாங்க. ஓகே, அதனால சந்தோஷம் கலந்து சொல்லிட்டேன். பட் எனிவேஸ், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பல உயரங்கள் அடையிறதுக்கு சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ 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 சோ மச். தா சலோ அபிரக வலையொலி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Press the bell icon on the YouTube app and never miss another update.